Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கருப்பா பொறுக்கிற குழந்தைகளோட ஸ்கின் கலரை கூட நல்ல கலரா பயங்கர ஃபேர்னஸா மாத்திரலாம். அதுக்கான குளியல் பொடி எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 1 கிலோ பச்சை பயிறு எடுத்துக்கேன். 1/2 கிலோ கடலை பருப்பு எடுத்துக்கேன். இது ரெண்டையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி எல்லாமே அந்த வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு இந்த 1/2 கிலோ ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கிலோவுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், எல்லோ நம்ம போட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக உடைச்சிட்டு அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இதில் எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு உடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை அப்படியே நீங்கள் உடைச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு தனியாக எடுத்துருங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த எல்லோ வந்து இதில் ஊற்றிருச்சு அப்படின்னா ஸ்மெல்லு பயங்கரமாக வரும், நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. வச்சுருந்து யூஸ் பண்ணும்போது அது பயங்கரமாக ஸ்மெல்லு வரும், அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது சரியாக வராது. இது மாதிரி எல்லா முட்டையுமே உடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 முட்டை இந்த மாதிரி வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், எல்லாம் அந்த பருப்புலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையில் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டிங்கனாலும் ஓகே தான். கிளறி விட்டுட்டு நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிங்கனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வீட்டு நிழல்லையே உணர்த்தணுன்னாலும் அந்த மாதிரியும் உணர்த்திக்கலாம். நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வைக்கணும். ஒரு நாள் காய வச்சிங்கனாவே பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிடும். இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 நாள் காய வச்சிங்கனாவே ஒரு 1.5 நாள்லேயே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா காஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் ஒரு 3 பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வைக்கிறேன். இப்போ இது கூட வேறு என்னென்ன சேர்க்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸு. இது நம்ம செடியிலேயே பிச்சு நம்ம சேகரித்து அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் ரெடிமேடாக இப்படியே விற்கிது. இது பார்த்திங்கன்னா கார்போக அரிசி, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுவும் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெண்புள்ளி இந்த மாதிரி வரும் இல்லைங்களா அது வராது, ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாகவும் வச்சுருக்கும். இது பார்த்திங்கன்னா மகிழம்பூ, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப வாசனையாக வச்சுருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மகிழம்பூவோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோரக்கிழங்கு, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும். ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கோரக்கிழங்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இதுவும் அடுத்தது வர பூலாங்கிழங்கு, இது பேர். இதுவும் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸு. இது
இது பார்த்தீங்கன்னா புங்கம் விதை. இது என்ன நான் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அதிமதுரம் கட்டை, இதுவும் நாட்டு மருந்து கடைங்களில் பவுடராகவும் விற்கிது, இந்த மாதிரியும் விற்கிறாங்க. நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பவுடர் பேஸ்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் காய வச்சுட்டு ஒட்டுக்கா நம்ம மிஷினில் கொடுத்தா அரைக்கினாலும் அப்படியே அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கட்டி, பவுடர் கிடையாது. இதில் தான் மஞ்சள் கலர் வந்து அப்படியே ஸ்கின்னோட ஒட்டாது, பட் கலரும் இதில் கொடுக்கும். நம்ம அந்த பவுடர் போட்டிங்கன்னா மஞ்சள் கலர் வந்து அப்படியே குழந்தைங்க மேலே டெபாசிட் ஆகிட்டே வரும், அது வந்து நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கலர் தான் கொடுக்கும், ஆனால் வந்து அந்த மஞ்சள் வந்து அப்படியே டெபாசிட் ஆகாது. இது வெட்டி வேறு, இதுவும் நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும். இது ஆரஞ்சு பழத்தோலும் மாதுளம் பழத்தோட தோல் ரெண்டுமே நான் வீட்டிலையே நம்ம சாப்பிட்ற பழத்துலேருந்து அப்படியே எடுத்து எடுத்து காய வச்சு வச்சது தான். இதுவுமே நாட்டு மருந்து கடைங்களில் இந்த மாதிரி தோலாகவுமே கிடைக்குது, இப்போலாம் பவுடர் பேஸ்லேயுமே கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை நீங்கள் ஒரு ஒன்றரை நாள் காய வச்சிங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைங்களில் இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு நாள் காய வச்சுட்டு அரைச்சிங்கனாவே போதுமானது. இது வந்து ஆவாரம் பூ. இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைக்கணும் மிஷினில் கொடுத்து. அப்படி நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நல்லா நைஸாக போடுறோமோ அந்தளவுக்கு ஸ்கின்னோட அந்த குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நம்ம ரஃப்பாக போட்டு தேய்க்கும் போது அப்படியே சொர சொரன்ட்டு இருந்தது அப்படின்னா ஸ்கின் அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிடும், ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் மாதிரி இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு போட்டு குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சதுக்கப்புறமா பால், அப்படி இல்லாட்டி பாலாடை இருந்ததுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா குளிக்க வச்சுருங்க. இதுவே பெரியவங்களும் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். பெரியவங்க போடும்போது இந்த பவுடர் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஆரஞ்சு ஜூஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணும்போது இதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு உடனே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஊற வைக்க தேவையில்லை. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது டெய்லியுமே அப்ளை பண்ணலாம், பெரியவங்க போடும்போது வாரத்தில் ஒரு 3 நாள் போட்டோம்னாவே போதும். இது குழந்தைங்களுக்கு நம்ம போடும்போது எப்படி கருப்பாக குழந்தை இருந்ததுனாலுமே சீக்கிரமாக ஒரு 3 மாதத்தில் குழந்தைங்க பயங்கர கலராகுவாங்க. இது நான் வந்து ரொம்ப கண்கூடாகவே நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இவ்வளோ நான் 100% ஷியூரிட்டி கொடுத்து நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.